கைஸ், வெல்கம் டு த நியூ வீடியோ. நாம் இந்த வீடியோவில் மொய்னா கல்ச்சரை எப்படி டெவலப் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா செக் பண்ணிக்கோங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் தர பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் ஆகிற எல்லா நியூ வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா என்கிட்ட கொஞ்சமாக கான்வெர்ட் ப்ரைஸ் இருக்குது. அதுக்கு இந்த மொய்னாவை ஃபீட் பண்ணி எவ்வளோ ஆக்டிவாக சாப்பிடுங்கிறத நீங்களுமே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. என்னோட ஃபார்மில் உள்ள ப்ரைஸ் எல்லாத்துக்குமே நான் வந்து மொய்னா ஃபீட் பண்ணுவேன். ரொம்ப ஆக்டிவாகவே விரும்பி சாப்பிடுவேன். க்ரோத் வந்து ரொம்ப ஸ்பீடப் ஆன மாதிரி இருக்கும் கைஸ். நான் ப்ரைஸுக்கு மட்டும் இந்த மொய்னா ஃபீட் பண்ண மாட்டேங்க கைஸ், நம்ம ஃபார்மில் உள்ள அடல்ட் ஃபிஷ்ஷுக்குமே ஃபீட் பண்ணுவேன். எல்லாருமே ஆக்டிவாக சாப்பிடுவாங்க. நீங்களுமே நம்மளோட வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் மொய்னாவை வந்து உங்கள் வீட்டில் கல்ச்சர் பண்ணி ஃபிஷ்ஷஸ்க்கு வந்து ஃபீட் பண்ணி அது எவ்வளோ கலர்ஃபுல்லாக மாறுதுங்கிறத நீங்களுமே பாருங்கள். நம்ம ஃபிஷ்ஷஸ்க்கு வந்து ஃபீட் பண்ணி முடிச்சாச்சு. நம்ம மொய்னா கல்ச்சரை எப்படி டெவலப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் கையில் வச்சிருக்க மாதிரி ஒரு சின்ன டப்பா ஒன்று எடுத்துக்கோங்க. அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரேஸில் கூட டெவலப் பண்ணலாம். நம்ம ஃபார்மில் நான் மொய்னா வந்து ட்ரேஸில் தான் போட்டு வச்சிருப்பேன். ஒரு 4 to 5 ட்ரேஸில் வந்து கல்ச்சர் வச்சிருப்பேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 லிட்டர் கப்பு யூஸ் பண்ணிக்கிறான். பார்த்தீங்கன்னா அந்த முட்டை கடையில் கிடைக்கிற பிளாஸ்டிக் டப்பா பக்கெட்டில் கூட பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணலாம். நம்ம குவான்டிட்டியை பொறுத்து இப்போ நம்ம ஃபார்முக்கு நிறைய தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்கன்னா நீங்கள் வந்து பக்கெட்டில் டெவலப் பண்ணலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தான் தேவைடுது அப்படின்னா ஸ்மால் ட்ரேஸ்லேயே பண்ணிக்கலாம். இந்த டப்பாவில் இப்போ வந்து ஃப்ரெஷ் வாட்டர் ஃபில் பண்ணணும். நீங்கள் ஃபிஷ் டேங்கில் உள்ள வாட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே பெஸ்ட். நான் நம்ம கப்பி டேங்க்லேருந்து வாட்டர் எடுக்கேன் மொய்னா கல்ச்சரை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. நான் இந்த டப்பாவில் வாட்டர் லெவல் பார்த்தீங்கன்னா லோவாக தான் வச்சிருப்பேன். நீங்கள் எவ்வளோ வாட்டர் லெவல் வைக்கணும்னு கேட்டிங்கன்னா குவான்டிட்டிலாம் கிடையாது கைஸ். நீங்கள் வந்து டப்பா ஃபுல்லாக வச்சாலும் சரி தான், பாதிக்கு வச்சாலும் சரி தான், நம்ம கல்ச்சர் வந்து டெவலப் ஆகும். செகண்ட், நம்மளுக்கு என்ன தேவைப்படும் பார்த்தீங்கன்னா கொஞ்சமோட மொய்னா கைஸ். நான் வந்து அந்த கையில் வச்சிருக்க ஸ்ரிஞ்சில் வர்ற அளவுக்கு மொய்னா இருந்தால் கூட போதும், நம்ம கல்ச்சர் வந்து டெவலப் பண்ணிடலாம். உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள ஃபிஷ் ப்ரீடர்ஸ் யார்ட்டையாச்சும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மொய்னா கல்ச்சர் இருந்தால் ரொம்ப கொஞ்சமாக ஜஸ்ட் ஒரு மூடியில் இருக்கிற அளவுக்கு இருந்தாலும் போதுங்க, நம்ம கல்ச்சர் வந்து டெவலப் பண்ணிடலாம். நீங்களே பார்க்கலாம் நான் அந்த ஸ்ரிஞ்சில் எவ்வளோ கொஞ்சமாக மொய்னா வச்சிருக்கேன்னு. இந்த மொய்னா வச்சே பார்த்தீங்கன்னா என்னால் ஒரு பக்கெட் முழுக்க டெவலப் பண்ண முடியும். சப்போஸ் உங்கள் ஏரியாவில் இந்த மொய்னா கல்ச்சர் அவைலபிளாக இல்லைனா கவலைப்படாங்க கைஸ். நம்ம ஃபார்மில் பார்த்தீங்கன்னா கல்ச்சரை டெவலப் பண்ணி ஸ்டார்டர் கல்ச்சர்ஸ் நிறையவே சேல் பண்ண போகிறோம். அதை நீங்களுமே பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிரிஞ்சில் உள்ள மொய்னா அந்த பிளாஸ்டிக் கண்டெய்னரில் விட்டுறலாம். நம்மளுக்கான ஒர்க்கு முடிஞ்சிட்டு இன்னும் ஒரே ஒரு ஒர்க்கு பேலன்ஸ் இருக்குது. என்னென்னு தானே கேட்குங்க இதுக்கு ஃபீட் பண்ணுறது. மொய்னாக்கான ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணுறதுமே ரொம்ப ஈஸி கைஸ். நான் கையில் வச்சிருக்க என்னென்னு தானே யோசிக்கிங்க, இதான் ஈஸ்ட். உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள ஸ்டோர்ஸ்லேயே இந்த ஈஸ்ட் அவைலபிளாக இருக்கும். ஸ்மால் பேக்கெட்ஸ் வந்து 40 or 35 rupees வரும். அப்புறம் நம்மளுக்கு தேவைப்படுறது கொஞ்சமோட ஃப்ரெஷ் வாட்டர். இப்போ நம்ம மொய்னா ஃபுட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சமோட ஈஸ்ட்டை நம்ம அந்த வாட்டரில் வந்து போடுங்க. நான் ஈஸ்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறையவே போடுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா என்கிட்ட 4 to 5 கல்ச்சர்ஸுக்கு ஃபீட் பண்ணணும். அதனால தான் கொஞ்சம் ஈஸ்ட் நிறையா போடுறேன். நீங்கள் உங்கள் குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக ஈஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நோ, இதை மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஈஸ்ட் அண்ட் வாட்டர் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் மொய்னாக்கு ஃபீட் பண்ணுற ஈஸியாக இருக்கும். நீங்கள் இப்போ வீடியோவில் பார்க்குற மாதிரி ஈஸ்ட்டை நல்லாவே டிசால்வ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மொய்னாக்கு ஃபீட் பண்ணலாம். நம்ம மொய்னா கல்ச்சர் ஸ்டார்ட் பண்ண டப்பாவில் கொஞ்சமோட ஈஸ்ட் வாட்டர் ஊற்றிக்கோங்க. வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நல்லாவே கலங்கும். நான் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ண கல்ச்சருக்குமே கொஞ்சமோட நம்ம ஈஸ்ட்டை ஃபீட் பண்ணிடலாம். உங்கள் எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கலாம், மொய்னாக்கு எத்தனை டைம் ஃபீட் பண்ணணும்னு. அதுக்கு ரொம்பவே சிம்பிளாக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தா, மொய்னா இருக்கிற வாட்டரில் அது ஈஸ்ட்டை சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாட்டர் ரொம்பவே கிளியர் ஆகும். அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் அகைன் ஈஸ்ட் ஆட் பண்ணணும். நீங்கள் இப்போ பார்க்குறேன் பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஆல்ரெடி உள்ள மொய்னா கல்ச்சர். இதுலேயுமே பார்த்தீங்கன்னா நான் அந்த ஸ்ரிஞ்சில் எடுத்து கொஞ்சமோட தான் மொய்னா போட்டேன். அது எவ்வளோ டெவலப் ஆகி இருக்குது நீங்களே பாருங்கள். நீங்களுமே நம்ம வீடியோ பார்த்துட்டு மொய்னா கல்ச்சர் டெவலப் பண்ணி உங்கள் ஃபிஷஸ்க்கு எல்லாத்துக்குமே ஃபீட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்கை தட்டி விட்டு மறக்காம டெடுபேட்ஸ்லாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ கைஸ். Like and subscribe to our channel for more videos.